ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தங்கராசு நடராஜன். கிரிக்கெட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு இது சாதாரண பேர். கிரிக்கெட்டை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு இவர் ஒரு சாதனை தமிழன். ஆமாம், தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த தங்கராசு நடராஜனை பற்றியாக தான் இருக்கும். இன்றைக்கி அவர் பேசப்படுறதுக்கான காரணம் என்ன, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பற்றியும், அவர் மீது சஸ்பெக்டட் ஆக்ஷன் எடுத்ததற்கான காரணம் என்ன, அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படின்றத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக வராரு அப்படின்ற போது, அவர்கிட்ட அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க, என்னை ஒரு பெரிய கோச்சிட்ட சேர்த்தி விட்டாங்க, நான் பெரிய அளவில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன், அந்த ப்ராக்டிஸ் தான் என்னை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு, என் கோச் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாத்தையுமே உடைச்சிட்டு, நான் பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எங்கேயுமே கோச்லாம் போகல, நான் பெரிய கிரவுண்டில் எங்கேயுமே விளையாடலை அப்படின்ற ஒரு ஸ்டோரியோட வந்து நிற்கிறாரு இந்த சாதனை தமிழன். ஆமாம், சேலத்தில் சின்னம்பட்டி அப்படின்ற ஒரு சிறிய குக்கிராமத்தில் பிறந்து, அங்கே நம்மளாம் எப்படி தமிழ்நாட்டில் சாதாரணமாக கிரிக்கெட் விளையாடுவோம்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்க கூட விளையாடுவோம், அதே மாதிரி அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டவர் தான் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக கிரிக்கெட் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய உயரத்துக்கு உயர்ந்திருக்கிற இந்த தங்கராசு நடராஜன் அப்படின்றவர் இருக்கிறாரு. ஓகே, இவருடைய அப்பா அம்மாவுடைய வேலை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க அப்பா சாதாரணமாக வந்துட்டு ஒரு தினக்கூலிக்கு செல்லக்கூடிய ஒருத்தராகவும், அவங்க அம்மா ரோட் சைடில் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் விற்கக்கூடிய ஒருத்தங்களாகவும் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, நான் வந்து கிரிக்கெட்டில் ஐபிஎல் வந்து விளையாடுற வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேனே அவங்களுக்கு தெரியலை, கிரிக்கெட்டில் இவ்வளோ பெரிய ஒரு உலகம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியலை, இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு வராங்க, நம்ம பையன் என்னவோ பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த தங்கராசு நடராஜன். ஓகே, இன்றைக்கி அவர் வந்துட்டு இதில் விளையாடிட்டுருக்காரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் விளையாடுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் அப்போ வந்து என்னெல்லாம் ஐபிஎல் யாராவது செலக்ட் பண்ணாலே போதும் அப்படின்ற டைமில் தான் 3 கோடி ரூபாய்க்கு என்ன கிங்ஸ் இலவன் பஞ்சாப் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இவ்வளோ பெரிய ட்ராவலுக்கு உங்களுக்கு காரணம் என்ன, யாராவது ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கணும், ஏதாவது ஒரு உந்துதல் இருந்தால் தான் நீங்கள் வந்திருக்க முடியுதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எந்த விதத்துலையும் தொடர்பு இல்லாத எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜெயப்பிரகாஷ் அண்ணன் தான் இதுக்கு காரணம், நான் கிரிக்கெட் விளையாடும் போது நான் ஃபாஸ்ட்டாக பவுலிங் போடுறதை பார்த்துட்டு உன் பவுலிங் நல்லா இருக்கு, அதில் ஒரு ஃபாஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீமில் முதல்ல விளையாட சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் சென்னையில் விளையாடுறதுக்கும், நான் டிவிஷனல் ஜோனல் எல்லாத்தில் விளையாடுறதுக்கும் இன்றைக்கி நான் இந்த டீமில் இருக்கிறேன் அப்படின்றதுக்கான காரணமுமே எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஜெயப்பிரகாஷ் அண்ணன் தான், ஏதோ ஜெயப்பிரகாஷ் பார்த்து அதுக்கான ஒரு மோட்டிவேஷனலாகவும் ஜெயப்பிரகாஷ் அப்படின்றவர் தான் இருந்தார். இன்றைக்கி நான் வந்து உலகம் முழுவதும் என்னை பற்றி பேசுகிறாங்க, எல்லோரும் பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஜெயப்பிரகாஷ் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் ஏதாவது ஒரு துறையின் மீது ஒரு இது மீது ஆர்வமும் திறமையும் இருக்குது, ஆனால் அவங்கள வெளியே கொண்டு வரத்துக்கு எல்லா கிராமங்களையும் எல்லா இடங்களையும் ஜெயப்பிரகாஷ் மாதிரியான அண்ணன்கள் இல்லை அப்படின்ற விஷயந்தான் ரொம்பவே பேச வேண்டிய விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ வந்து இவர் அவருடைய ஊர்லேயே ஒரு கிரிக்கெட் கிளப் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அங்கே வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவர் சாதாரண அந்த தங்கராசு நடராஜன் இலவசமாகவே சொல்லி கொடுக்குறாரு, அங்கே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டவங்களும் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய டீம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்க, தமிழக அணியில் கூட செலக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. தான் மட்டும் உயர்ந்தால் பத்தாது, நான் இந்த கிரிக்கெட்டில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டனும் அதை விட மற்றவர்கள் வந்து சுலபமாக எங்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கிரிக்கெட் கிளப் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் இவர் சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் விளையாட முடியும்னு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கிரிக்கெட் மாதிரி விளையாட்டில் சாதாரணமாக ஒரு குக்கிராமத்தில் பிறந்து இவர் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதை விட பாராட்டப்பட வேண்டிய நபர் ஜெயப்பிரகாஷ் அப்படின்றவர். அந்த ஜெயப்பிரகாஷ் அப்படின்ற நபர் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தங்கராசு நடராஜன் மாதிரியான ஒரு வீரர்கள் வந்திருக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஒத்து தான் ஆகணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே இன்றைக்கி வந்து அவங்களுடைய சாதி பெயரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் உலகத்தில் இன்றைக்கி நான் வந்து எங்கள் அப்பாவுடைய பெயரும் உலகம் முழுக்க தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பேருக்கு பின்னாடி அவருடைய அப்பாவுடைய பெயரையும் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் தமிழகத்திற்கு, அவங்க அப்பாவுக்கு, சேலத்துக்கு, சின்னம்பட்டிக்கு, கிரிக்கெட்டுக்குன்னு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த தங்கராசு நடராஜன் அப்படின்ற இந்த சாதனை தமிழன் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தங்கராசு நடராஜன் ஜெயப்பிரகாஷால் உருவான சாதனை தமிழன்.